Good morning, students. Welcome to our EVS class. What we see in the last class? நம்ம என்ன பார்த்தோம்னா threats to the habitat பார்த்தோம். Threats to the habitatல melting of the permafrost பார்த்தோம். Permafrostனா என்ன? Permafrost எந்த ஏரியாவில் இருக்கும்? Permafrost வந்து affect ஆச்சு, அது வந்து melt ஆச்சுன்னா எப்படி வந்து அது living beingsக்கு affect ஆகும்? அது எதனால் பெர்மாஃப்ராஸ்ட் மெல்ட் ஆகுது, அது மெல்ட் ஆனால் என்ன ஆகும், என்னென்ன நம்மளுக்கு வந்து டேமேஜஸ் வந்து என்னென்ன டேமேஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கிராஸ்லேண்ட் டேர்னிங் இன்டு டெசர்ட். கிராஸ்லேண்ட்னா சமவெளியை, புல்வெளிகளெல்லாம் இருக்கல, அது எப்படி வந்து டெசர்ட்ஸாக மாறுது, பாலைவனமாகுது. நல்லா வளமாக இருக்கக்கூடிய பூமி எப்படி வளம் இல்லாத பாலைவனமாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். Plants and trees bind the soil. மண்ணு பைண்ட் அப்படின்னா பிடிச்சிட்ருக்குன்னு அர்த்தம். பிளான்ஸும் தாவரங்களும் மரங்களும் என்ன பண்ணால் மண்ணில் வந்து மண்ணை பிடிச்சி நல்லா இறுக்கமாக வச்சுருக்கும், மண்ணோட நல்லா ஜாயின் ஆகி இருக்கும். When it rains, the soil absorbs some portion of rainwater and remains moist. Moistனா என்ன? ஈரப்பதமாக இருக்கிறத moist. மழை, when it rains, மழை பெஞ்சுதுன்னா என்ன பண்ணுன்னா சாயில் சாயில் வந்து தனக்கு தேவையான கொஞ்சமான ரெயின் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு தனக்கு தேவையான தண்ணியை வந்து மண்ணுக்குள்ளே இழுத்து அது எப்பவுமே ஈரப்பதம், மழை பெஞ்சால் மண் ஈரமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஈரப்பதமாக வச்சுருக்கோம். பட் வென் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆர் கட் ஆர் ஓவர் கிராஸ் பை அனிமல்ஸ், நத்திங் ரிமைன்ஸ் டு பைண்ட் த சாயில். அப்போது ஒரு வேளை என்ன மரத்தை வெட்டுறதுனாலையும் அனிமல்ஸ் வந்து ஃபுல்லாக, இப்போது மரம் எதுவுமே இல்லை, ஆடு மாடு மேயுது, புல்லும் எதுவுமே, புல் வந்து கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே ஃபுல்லாக வந்து அனிமல்ஸ் வந்து ஈட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், சாயில் வெறும் மண் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மழை தண்ணி உள்ளே போகிறதுக்கான வழி எதுவுமே இல்லாமல் போயிடும். இதே வந்து மரம் இருந்துச்சுன்னா அந்த வேர் சந்து இந்த வேர் வழியாக உள்ளே போகிறது, அந்த மண் வந்து நல்லா டைட்டாக இருக்குது, வேர் வழியாக உள்ளே போகும்போது தண்ணியை தனக்கு தேவையான தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இதே நம்ம பில்லு எதுவுமே இல்லை, மரம் செடி கொடி எதுவுமே இல்லை, நம்ம மரத்தையெல்லாம் வெட்டிட்டோம், ஆடு மாடெல்லாம் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளான்ட்டெல்லாம் ஈட் பண்ணிடுச்சு அப்படின்னா சாயில் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும், தனக்கான மண்ணை அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து அந்த மண்ணுக்கு வந்து போயிடும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா த லேண்ட் பிகம்ஸ் டயர் அண்ட் ஸ்டாப் சப்போர்ட்டிங் த க்ரோத் ஆஃப் பிளான்ட். அந்த மண் வந்து சுத்தமாக எதுவுமே வளம் இல்லாத மண்ணாக போய் மரம் செடி கொடி வளர்கிறதுக்கான தன்மையை வந்து அது இழந்துடும். A dry land with no water starts turning into desert. டெசர்ட்டில் எப்படி இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்காது, லேண்ட் வந்து ட்ரையாக இருக்கும், எப்பவுமே ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ட்ரை லேண்ட் வித் நோ வாட்டர், தண்ணி இல்லாத பூமியாக மாறி அது என்ன ஆகுனா போக 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 டெசர்ட்டாக மாறிடும். This is called desertification. இதுதான் வந்து டெசர்டிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. These changes completely destroy the grassland habit and in turn affect the plants and animals living there. இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட் சுத்தமாகவே இந்த கிராஸ்லேண்ட் ஹேபிட்டே இல்லாமல் ஃபுல்லாக பாலைவனமாக மாற்றிடும். இப்போது ஒரு இடத்துல தண்ணி இல்லை, இங்கே ஹீட்டாக இருக்குன்னா அந்த ஹீட் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க அஃபெக்ட் பண்ணும். இப்போ அடுப்பு வந்து நம்ம எரியுதுன்னு வச்சுக்கோ, இப்போ ஒரு காஃபி வைக்கிறோம், அடுப்பு ஸ்டவ் பற்ற வைக்கிறோம்னா ஸ்டவ்வை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து நம்ம கை வைக்க முடியாது, ஹீட்டாக இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு இடம் வந்து டெஸ்ட்ராய் ஆகி வார்ம் ஆச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி வந்து அஃபெக்ட் பண்ணி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அங்கே வாழவே முடியாத அளவுக்கு ஆக்கி அது வந்து டெசர்ட் ஃபுல்லாக டெசர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கிராஸ்லேண்டே இல்லாமல் டெசர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் வந்து கிராஸ்லேண்ட்ஸ் டேர்ன் இன்டு டெசர்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பிளான்ட் அண்ட் ட்ரீஸ் வந்து அந்த சாயில் இருக்கிறங்காட்டி சாயில் ஹாவ் அ கெப்பாசிட்டி டு அப்சர்வ் ரெயின் வாட்டர் அண்ட் மேக் தெம் செல்ஃப் மாய்ஸ்டர். சரியா,
ஒரு வேளை அந்த இடத்துல பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் இல்லாமல் போய் சுத்தமாக ரெயின் வாட்டர் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி மண்ணுக்கு இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரை லேண்ட் வித்தவுட் வித் நோ வாட்டர் என்ன பண்ணும், டெசர்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும். அப்படி டெசர்ட்டாக மாறுறதுக்கு பேர் தான் என்ன, டெசர்டிஃபிகேஷன். இந்த சேஞ்சஸ் என்ன ஆகுனா, கடைசியில் கம்ப்ளீட்டாக கிராஸ் லேண்ட் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல், கிராஸ் லேண்ட் ஹேபிட்டேட்டே இல்லாமல் கம்ப்ளீட்டாக பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி பிளான்ட் அண்ட் ஃபுல்லாக டெசர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் வந்து டேர்னிங் இன்ட்டு டெசர்ட், கிராஸ் லேண்ட் டேர்னிங் இன்ட்டு டெசர்ட். அதுக்கடுத்து என்ன டாபிக்னா, ஓஷன் பொல்யூஷன். இப்போது நம்ம லேண்ட் ஹேபிட்டில் ஃபர்ஸ்ட் வந்து போலார் ஹேபிட்டேட்டில் இருக்கிற லேண்ட் எப்படி டேமேஜ் ஹியூமன் லீவ்ஸ்க்கு வந்து இதாக, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் வர அஃபெக்ட்ஸ், அதெல்லாம் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள்னால் எப்படி போலார் ஹேபிட்டேட் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டாபிக் என்ன பார்க்குறோம், அதே மாதிரி கிராஸ் லேண்ட் ஹேபிட்டேட்டும் நமக்கு ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுறதுனால பிளான்ஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி, கிராஸ் லேண்ட் ஹேபிட்டேட் இதாகி டெசர்ட்டாக மாறுறதையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்து ஓஷன் ஹேபிட்டேட், ஓஷன் ஹேபிட்டேட் என்ன ஆகும், பொல்யூட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வென் வி ரிலீசஸ் வேஸ்ட் லைக் பிளாஸ்டிக் பேக்ஸ், பாட்டில்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் மேட் வித் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸ் இன்டூ த வாட்டர் பாடிஸ், தே ஈவென்ச்சுவலி லேண்ட் அப் இன் த ஓஷன். வென் வி ரிலீஸ் வேஸ்ட் லைக் பிளாஸ்டிக் பேக்ஸ், நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ், வாட்டர் பாட்டில், யூஷன் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கல, வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்டாச்சூஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து இந்த விநாயகர் கொண்டு போய் கடலில் குளத்துலையெல்லாம் கரைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் கொண்டு போய் ஹார்ம்ஃபுல், அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து நார்மல் நேச்சுரலுக்கு வந்து அகெயின்ஸ்டானதாக தானே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேச்சுரலுக்கு அகெயின்ஸ்டான திங்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வந்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது, ஓஷனில் கொண்டு போய் போடும்போது, தி ஈவென்ச்சுவலி லேண்ட் அப் இன் அ ஓஷன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே தரையில் போய் தண்ணி கடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை கேரி கவரில், இந்த யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக் இருக்கல, அந்த கேரி கவரில் தண்ணி ஊற்றி இல்லை மண் மேலே அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி வச்சுன்னா 10 நாள் கழித்து எடுத்தாலும் அந்த வாட்டர் பாட்டில் எதுவும் ஆகாது, அந்த பிளாஸ்டிக் கவரும் எதுவும் ஆகாது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஃபார் அ லாங் பீரியட் வந்து அந்த மாதிரி அது வந்து செட்டில் ஆயிரும் மண்ணில். அப்போ வந்து அதே மாதிரி தான் இந்த நம்ம கடல்கூரில் போடுற பொருளும் வந்து தண்ணியில் போய் அப்படியே செட்டில் ஆயிடுது. தீஸ் ஆக்ஷன் காசஸ் பொல்யூஷன் இன் த சீ அண்ட் த ஓஷன். இதுதான் வந்து இந்த வாட்டர் பாடிஸில் வந்து பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. த எஃபெக்ட் ஆஃப் ஓஷன் பொல்யூஷன் ஆர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓஷன் பொல்யூஷன் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் காஸ் டேமேஜ் டு த லிவிங் பீயிங்ஸ் இன் த ஓஷன். கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி வந்து அடியில் போய் செட்டில் ஆகிறது வந்து நாளாக நாளாக கடலில் இருக்கிற உயிரினங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். These waste material reduce the oxygen present in the water and affect living beings. இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிடும். ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற ரூம்குள்ளே ஆக்சிஜன் கம்மியானால் என்ன பண்ணுவோம், மூச்சு திணறி வி வில் டை. அதே மாதிரி தான் ஓசனில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா அங்கே இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் லிவிங் பீயிங்ஸ், பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் என்ன ஆகுனா அதுவும் அஃபெக்ட் ஆகும்ல, தே நீட் ஆக்சிஜன் டு லிவ் தானே, அதனால தே வில் ஆல்சோ அஃபெக்ட். ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ கெட் அஃபெக்டட் வென் தே ஈட் ஃபிஷ் காட் ஃப்ரம் சச் பொல்யூட்டட் வாட்டர். இப்போது நம் அந்த மீனெல்லாம் தானே கடல்லேருந்து கொண்டு வர மீனெல்லாம் தானே நம்ம சாப்பிட்றோம், அப்படி சாப்பிடும்போது அதுக்கு இருக்கிற பாதிப்பு நம்மளுக்கும் வரும்ல, அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை ஓஷன் பொல்யூஷன். இப்போ வந்து ஓஷன் பொல்யூஷன் என்ன, ஃபஸ்ட்டு ஓஷன் பொல்யூஷன்னா என்ன, நம்ம போடுற குப்பைகள், இந்த வாட்டர் பாட்டில், கேரி கவர், ஸ்டாச்சூஸ் வித் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல், இதெல்லாம் வந்து தண்ணியில் வாட்டர் பாடிஸில் போய் நம்ம டிஸ்போஸ் பண்ணுறங்காட்டி அது வந்து லேண்டில் அப்படியே அந்த சர்ஃபேஸில் அப்படியே போய் லேண்ட் ஆகிக்கும், அந்த ஓசனோட பாட்டம் அடியில் போய் தங்கிடும். அப்படி தங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இட் காஸ் பொல்யூஷன் இந்த சி அண்ட் ஓஷன், அது வந்து அந்த தண்ணியில் வந்து
மாசுபடு தண்ணிகளை வந்து மாசுபடுத்துது. அப்படி மாசுபடுத்துறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும்னா, மூணு பாதிப்பு வரும். என்ன? ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியல் காஸ் டேமேஜ் டு த லிவிங், அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, டேமேஜ் பண்ணுது. அதுக்கடுத்து தீஸ் வேஸ்ட் மெட்டீரியல் ரெடி ஆக்சிஜன், அதுக்குள்ளே தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து கம்மி பண்ண என்ன ஆகும், மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த லிவிங் பீயிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். மூணாவது வந்து ஹியூமன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா, அதனால் அஃபெக்ட் ஆன ஃபிஷ்ஷு, இந்த வாட்டர் லிவிங் வாட்டரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ஈட் பண்ணும்போது அதனால் வர காசஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸே அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து இந்த கிளாஸு. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் என்னென்னு பார்க்கலாம். ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. ஒர்க் புக்கில் WS11 எடுத்துக்கோங்க. WS11 நம்ம போலார் ஹேபிட்டேட் அந்த பெர்மாஃப்ராஸ்ட் பார்க்கும்போதே வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து இருக்கிற 4 க்வெஸ்சன்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னா, நேம் 2 திங்ஸ் தட் பொல்யூட் த ஓஷன், ஓஷனை பொல்யூட் பண்ணுற ரெண்டு திங்ஸ் கேட்குறாங்க. என்னென்ன திங்ஸ்? பிளாஸ்டிக் பேக் அண்ட் பாட்டில்ஸ். அதை வந்து எப்படி எழுதலாம்? த டூ திங்ஸ் தட் பொல்யூட் ஓஷன்ஸ் ஆர் பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பாட்டில்ஸ். அதுக்கடுத்து என்ன டூ திங்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த டூ திங்ஸ் இப்படி வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பாட்டில், அதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுனா, த டூ திங்ஸ் தட் பொல்யூட் த ஓஷன்ஸ் ஆர் பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பாட்டில்ஸ். அதுக்கடுத்து ஃபோர்த்து க்வெஸ்சன் என்ன, ஹவு டஸ் பொல்யூட்டட் வாட்டர் அஃபெக்ட் லிவிங் பீயிங்ஸ், பொல்யூட் ஆன வாட்டர் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க லிவிங் பீயிங்ஸ். த வேஸ்ட் மெட்டீரியல் பொல்யூட் த வாட்டர் அண்ட் ரெடியூஸ் த ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் நெட். நம்ம பார்த்தோம்ல, இப்போ தானே பார்த்தோம் அந்த ஓஷன் பொல்யூஷனில், அந்த நம்ம போடுற வேஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா அங்கே போய் செட்டில் ஆகி ஆக்சிஜன் வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வந்து கம்மி பண்ணிடும்னு சொல்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த வேஸ்ட் மெட்டீரியல் பொல்யூட் த வாட்டர் அண்ட் ரெடியூஸ் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் இட். திஸ் அஃபெக்ட் லிவிங் பீயிங்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதோட முடிஞ்சா அது வந்து அந்த கடலில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ கெட் அஃபெக்டட் வென் தே ஈட் ஃபிஷ் காட் ஃப்ரம் சச் அ பொல்யூட்டட் வாட்டர். அங்கே அந்த மாசுபட்ட தண்ணியில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிடும்போது அது வந்து ஹியூமன் பீயிங்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். அது ஹவு டஸ் பொல்யூட்டட் வாட்டர் அஃபெக்ட் லிவிங் பீயிங்ஸ்னு கேட்குறாங்க. அந்த வேஸ்ட் மெட்டீரியல் வந்து வாட்டரில் இதாக இருக்கிற ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிடும், அதனால் அங்கே இருக்கிற லிவிங் பீயிங்ஸ் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து பாதிக்கப்படுது. ஹியூமன் பீயிங்ஸும் பாதிக்கப்படுறாங்க. எப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிட்றங்காட்டி ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ அஃபெக்டட். இஃப் த ஐஸ் இன் த போலார் ரீஜியன் மெல்ட், ஹூம் வில் இட் அஃபெக்ட் அண்ட் ஹவ்? போலார் ரீஜியனில் இருக்கிற பெர்மாஃப்ராஸ்டோட க்வெஸ்சன் இது. போலார் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஐஸ் மெல்ட் ஆச்சுன்னா எப்படி அஃபெக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அது யார் அஃபெக்ட் பண்ணும், எப்படி அஃபெக்ட் ஆகும்? இட் வில் அஃபெக்ட் த அனிமல்ஸ் அண்ட் பிளான் லிவிங் தேர். த லேண்ட் வில் சிங்க் அண்ட் டேமேஜ் த ரோட்ஸ் வாட்டர் பைப்ஸ் ஏர்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை அஃபெக்ட் பண்ணும். அது இல்லாமல் அங்கே இருக்கிற லேண்ட் சிங்க் ஆகி ரோட்வேஸ் ஏர்போர்ட்டு வாட்டர் பைப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த மூணு க்வெஸ்சன். அதுக்கடுத்து இந்த 6 க்வெஸ்சன் பாருங்கள். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னென்னா, பெர்மாஃப்ராஸ்ட் மெல்ட் டியூ டு த இன்க்ரீஸ் இன் கிராஸ் லேண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் என்ன? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ். அது வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா, குளோபல் வார்மிங் ஆகும். குளோபல் வார்மிங்னா பூமி வந்து வெப்பமாயிரும். வெப்பமானால் என்னாகும், ஐஸ் வந்து ஹீட் பண்ணும்போது ஐஸ் வந்து மெல்ட் ஆகும்ல, அந்த மாதிரி பெர்மாஃப்ராஸ்ட் வந்து மெல்ட் ஆகும். அப்போது பெர்மாஃப்ராஸ்ட் மெல்ட் டியூ டு த இன்க்ரீஸ் இன் க்ரீன் ஹவுஸ் கேஸ். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் ட்ரூ. கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் மேக் சாயில் பெட்டர். ஸோ மரம் வெட்டிட்டால் மண் நல்லா இருக்குமா? அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா மரம் இருந்தால் தான் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போகும், மண் வந்து நல்லாயிருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். வி ஷுட் யூஸ் கெமிக்கலி மேட் ஃபெர்டிலைசர்ஸ். கெமிக்கல் யூஸ் பண்ணுறதா இல்லை நேச்சர் திங்ஸ் யூஸ் பண்ணுறதா?
நேச்சர் திங்ஸ் யூஸ் பண்ணால் தான் மண் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வி ஷுட் யூஸ் கெமிக்கலி மேட் ஃபெர்டிலைசர்ஸ், உரமெல்லாம் வந்து கெமிக்கல் உரம் தான் வாங்கி யூஸ் பண்ண சொல்லி. அப்போ இதுக்கு என்ன ஃபால்ஸ், வி ஷுட் லிட்டர் த பீச் டு அவாய்ட் வாட்டர் பொல்யூஷன். நாம் வந்து பீச்சில் இருந்தால் தான் வந்து வாட்டர் பொல்யூஷனை இது பண்ண முடியும், பீச்சில் அந்த இதெல்லாம் போட்டால் தான் வந்து வாட்டர் பொல்யூஷன் இது பண்ண. அப்போ வந்து அது ஃபால்ஸ், வி ஷுட் க்ளீன், அவங்க வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே அது நல்லாயிருக்கும். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக எழுதி படிங்க. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பாய், தேங்க்யூ.